இன்றைக்கி நம்ம கடல மாவில் இட்லி செஞ்சு அதில் பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு பேசன் சப்ஜி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு கப்பு நான் கடல மாவு எடுத்துருக்கிறேன், முக்கால் கப்பு அதில் தயிர் போட்டுட்டு இருக்கிறேன், உப்பு தேவையான அளவுக்கு, உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய். இப்போ இது இட்லி வைக்கிறதுக்கு பிளேட்டு கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கடல மாவு தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே சைடில் இப்படி மிக்ஸ் பண்ணால் உருண்டை உருண்டை ஆகாது. பாருங்கள், கட்டி இருக்குது. இட்லி மாவு அளவுக்கு நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ஒரே சைடில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக உருண்டை இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு கால் ஸ்பூனு விட கம்மி சோடா போட்டு கொஞ்சோண்டு தண்ணி மேலே ஊற்றிட்டு இருக்கிற சோடா மிக்ஸ் ஆகிறதுக்கு. பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கிரீஸ் பண்ணி வச்ச பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்டில் இந்த மாவு போட்டுட்டு இருக்கிறேன். மேலே கார்னிஷ்காக கசகசா போட்டுட்டு இருக்கிறேன். இது ஸ்டீமில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், ஸ்டீமுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அது பாயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது இது பிளேட்டு இந்த கடாயில் வச்சுட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அது வேகிற வரைக்கும் கிரேவிக்கு தேவையான பொருள்கள் கசகசா, கிராமு, பட்டை, பச்சை மிளகாய், முந்திரி, இஞ்சி, கொத்தமல்லி, தக்காளி, இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இட்லி வெந்து போச்சு. இப்போ இது எடுத்துட்டு ஆற வச்சு பீஸ் பீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணிக்கலாம். பீஸ் பீஸ் பண்ணியிருக்கிறது, எண்ணெய் சூடாக இருக்குது. நான் எண்ணெயில் இது போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க, இப்படி இதனால ஒரு 10-12 பேருக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். பாருங்க, இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் ஒரே கலரும் வரும். கலர் எவ்வளோ நல்லா பாதாம் கலர், ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். பாருங்கள், பாதாம் கலர் வந்துடுச்சு. இப்போ இது எடுத்துட்டு இருக்கிறேன். மீதி இருக்கிற அந்த பீசஸ் கூட இதுலேயே போட்டு அதுவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எடுத்துட்டு அதே வாணலியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு இருக்கிறேன். சீரகம், இதில் ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாய் பொடி. எண்ணெயில் போட்டால் கலர் வரும், அதனால் போட்டுட்டு இருக்கிறேன். மஞ்சாத்தூள், மல்லித்தூள், இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிரேவியே மசாலாவே இந்த
கடாயில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌன் கலர் வந்துருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு, மிக்ஸி ஜார் கழுவி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இது கடல மாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும். பாருங்கள் வெந்துட்டு இருக்கு, கொதி வந்துருச்சு. இப்போ இது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பேசன் பீசஸ் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலில் எடுத்துட்டு கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். கடல மாவுல இட்லி பண்ணி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு.